ஹலோ எவ்ரிவன். இதற்கு முந்தைய டாப்பிக்கில் நம்ம பேசின டாபிக் வந்து MTU3 என்ற நெல் ரகம். இப்போ நம்ம பேசுகிறது வந்து MTU4 என்ற நெல் ரகம். ஸோ இந்த MTU4 என்ற நெல் ரகத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது மத்திய கால ஒரு நெல் ரகம். கிட்டத்தட்ட சம்பா பருவம், பின் சம்பா, முன் சம்பா இந்த மாதிரி பருவங்களில் நடுற ஒரு நெல் ரகமாக கருதப்படுது. ஏன்னா இதோடய அறுவடை காலம் கிட்டத்தட்ட 124 நாட்கள். ஸோ 124லேருந்து 125 நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து சம்பா பருவத்தில் நடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறந்த நெல். அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெக்டருக்கு ஒரு ஏக்கருக்கு 5900 கிலோ அளவுக்கு வந்து மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு நெல் ரகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏசி 2836 என்ற நெல் ரகத்தையும் கிட்டத்தட்ட ஜெகநாத் என்ற நெல் ரகத்தையும் இந்த ரெண்டு நெல் ரகத்தையும் இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்ட நெல் ரகம் தான். ஏசி 2836 ஜெகநாத் என்ற நெல் ரகத்தையும் இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்ட நெல் ரகம். ஸோ இதோட அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்ல வெண்மை நிறத்தில் இருக்கும். ஸோ பட் மற்ற நெல் ரகத்தை காட்டிலும் இதோட அந்த இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பனிப்பொழிவு, நிறையா பனி விழுகிற அந்த நெல் அறுவடைக்கு தயாராகக்கூடிய டைம்லாம் வந்து பனிப்பொழிவு வந்து அதிகமாக இருக்கிற அந்த காலகட்டத்தை வந்து நல்லா வந்து தாங்கி வளரும். ஸோ பனிப்பொழிவு வந்து நல்ல பனி பெய்கிறத வந்து நல்லா ஏற்றுக்கிட்டு வளரக்கூடிய ஒரு நெல் ரகமாக கருதப்படுது. ஸோ இதோட நெல் அமைப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீண்டு வளரக்கூடிய ஒரு பயிர் ரகமாக கருதப்படுது. அதே போல் இதோட அரிசி வந்து நீளமான சன்னரக அரிசி. ஸோ வந்து சன்னரக அரிசியாக தான் இது வந்து கருதப்படுது. ஸோ இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு நெல் ரகமாக கருதப்படுது. ஸோ இது ரிலேட்டடான சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஓகே அடுத்த வீட்டில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.